Good evening, students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekanandar Matric Higher Secondary School, KK Nagar, Elambalai. Namba last class la hyperbola oda introduction paathom, adoda exercise sums paathirundhom. Okay, last class la exercise sum complete pannirundhom 5.2. So innikku namba paaka porradhu example sums. Okay, so example 5.22. So question paarenga, find the equation of the hyperbola with vertices 0, plus or minus 4 and foci 0, plus or minus 6. Okay, so equation of the hyperbola kekkranga, vertices focus kuduthirukanga seriya. So ipa pathinga namba diagram la paarenga, rough diagram onnu varanjirukken. Vertices pathina 0, 4 plus or minus 4. So appadina namakku y axis la varudhu. Paare inge mention pannalam 0, 4. Inge vandu a dash vandu 0, minus 4 vertices. Foci pathina 0, plus or minus 6. 0, 6, 0, minus 6. So this is center. Center is a origin. So focus vertices na mention pannta. So inge pathina namakku, so transverse axis is along y axis. So y axis தான இருக்கு கர்வ் பாத்தீங்கன்னா நமக்கு எதில இருக்கு y axis ல தான இருக்கு so equation of the hyperbola hyperbola ஓட equation பாத்தீங்கன்னா y square by a square minus x square by b square equal to 1 okay வா so இப்போ நமக்கு இந்த a square உம் b square உம் கண்டுபிடிச்சிட்டோம்னா okay so இப்போ a square வேணும் okay வா so இப்போ a வேணும் முதல்ல இப்போ a பாத்தீங்கன்னா இப்போ distance between the two vertices இதோட டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு பாருங்கள் சென்டரில் இருந்து இது வரைக்கும் ஃபோரு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம மைனஸ் ஃபோர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பட் லென்த்துனா நம்ம பாசிட்டிவில் தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அதே மாதிரி ஸோ இப்போ 2a வெட்டிசஸ் ஃபார்முலா நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெட்டிசஸ் வந்து என்னது 2a ஈக்குவல் டு 8 அப்போ a ஈக்குவல் டு 4 அப்போ ஏ ஸ்கொயர் என்ன கிடைக்கும் நமக்கு 16 ஓகே ஸோ அதே மாதிரி பி ஸ்கொயர் வேணுமா பி ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம கவனிங்க பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 இதான ஹைப்பர்போலாவோட பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நமக்கு எசென்ட்ரிசிட்டி தேவை அதாவது இ தேவை ஏஇ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் வேணும் ஏஇ வேணும் தட் மீன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோக்கஸ் டைரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெட்டிசஸும் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு இதிலேருந்து இது வரைக்கும் என்னது ஏவோட வேல்யூ 4னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் ஏஇ வேல்யூ என்னது நமக்கு 6 டோட்டலாக 2ஏஇனா அப்போ இன்னொரு 6 வரும் 12 வரும் நம்ம டைரெக்டாக கூட எடுத்துக்கலாம் ஏஇ வந்து 6னே கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2ஏஇ ஈக்குவல் டு 12 இப்போ ஏஇ ஈக்குவல் டு 6 அப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஓகே ஸோ 36 மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயரோட வேல்யூ 36 ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது நமக்கு ஃபைன் பண்ணியிருந்தோம் 16 ஸோ 36 மைனஸ் 16 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 ஸோ இப்போ ஒய் ஸ்கொயர் பை 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 20 ஈக்குவல் டு 1 திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா ஓகே ஸோ இது என்னது ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.23 பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபைண்ட் த வெர்டிசஸ் ஃபோக்கை ஃபார் த ஹைப்பர்போலா ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு நமக்கு வந்து என்ன ஃபைன் பண்ணணும் ஃபோக்கையும் வெர்டிசஸும் ஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 நான் என்ன பண்ணுறேன்னா 144 டிவைட் பண்ணுறேன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1 ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தானே வந்திருக்கு ப்ரீவியஸ் சம்மில் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம் இது பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்டர்ம் தான் வந்திருக்கு அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஸோ அப்போ இங்கே ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16 பி ஸ்கொயர் வேல்யூ என்னது 9 அப்போ ஏ ஈக்குவல் டு 4 பி ஈக்குவல் டு 3 ஸோ எசென்ட்ரிசிட்டி வேணும் ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வெர்டிசஸ் ஃபோக்கஸ் வெர்டிசஸ் ஃபார்முலா என்னது வெர்டிசஸ் என்னது ஏ ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ ஃபோக்கை என்னது எஃப் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ
ஸோ ஏவும் தெரியணும், நமக்கு ஏஐயும் தெரியணும். ஸோ அப்போ எசென்ட்ரிசிட்டி நம்ம ஃபைன் பண்ணணும். ஏ கண்டுபிடிச்சிட்டோம், எசென்ட்ரிசிட்டி வேணும். எசென்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா இ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் வரணும். ம், எலிப்ஸில் தான் நமக்கு மைனஸ். ஸோ ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 9 பை பிஏ ஸ்கொயரோட வேல்யூ 16. க்ராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா 25 பை 16. அப்போ இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 5 பை 4னு வரும். இது என்னது? எசென்ட்ரிசிட்டி வேல்யூ. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஏஇ ஈக்குவல் டு 4 இன்ட்டு 5 பை 4. 4 ஃபோர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏவோட வேல்யூ 4, எசென்ட்ரிசிட்டி வந்து என்னது 5 பை 4. அப்போ ஏஇ வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வெர்டிசஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 4 ஆ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கமா ஜீரோ. ஏஇ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5 ஆ, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ 4 கை. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கமா ஜீரோ. ஓகேவா, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.22 அந்த 5.23 இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.24. 5.24 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைண்ட் த சென்டர், ஃபோகை அண்டு எசென்ட்ரிசிட்டி ஆஃப் த ஹைப்பர்போலா. ஸோ இது ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷனு. ஸோ இதோட சென்டர், ஃபோகை அண்டு எசென்ட்ரிசிட்டி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும், ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இது கான்ஸ்டன்ட்டை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்திருக்கேன், 256. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ம் பாருங்கள், 11x² மைனஸ் 44x மைனஸ் 24y² ப்ளஸ் 50y ஈக்குவல் டு 256ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்ம்லேருந்து நான் 11 காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ x² மைனஸ் 4x வரும். மைனஸ் 25 வெளியில் எடுத்தனா இங்கே என்ன வரும்? y² மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ மைனஸ் 2y வரும். 25 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இங்கே 50 தானே இருக்குது, அப்போ என்ன வரும்? 2 தானே ரிமைனிங் இருக்கும். ஈக்குவல் டு 256. ஸோ வி யூஸிங் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ x² மைனஸ் 4x, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ 2 டிவைட் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 வரும். அந்த 2 ஸ்கொயர் பண்ணணும். இது அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 11x² மைனஸ் 4x, அந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4. ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 4, புரியுதா? ப்ளஸ் 4 மைனஸ் 4. எக்ஸோட கோஃபிஷியன்ட்டு 2 டிவைட் பண்ணுங்கள். என்ன நம்பர் கிடைக்குதோ அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ மைனஸ் 25 இன்ட்டு அதே மாதிரி இங்கே 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஒய்யோட கோஃபிஷியன்ட்டை 1 தான் வருது. 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான். ஸோ அப்போ y² மைனஸ் 2y ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 256. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எக்ஸ்னால் நம்ம எக்ஸ் போட்டிருப்போம், இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸு 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 2. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் போட்டிருப்போம், மைனஸ் சிம்பிள் தான் வருது. 1 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1 தான், ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, புரியுதா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் 4 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் 4 மைனஸ் 1 அப்படியே தான் இருக்குது. 11x - 2 மைனஸ் 4 மைனஸ் 25 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 256. ஸோ இது 11 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 11x - 2 மைனஸ் 44, இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 25 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25 மைனஸ் ஈக்குவல் டு 256. ஸோ இப்போ 11x - 2 மைனஸ் 25 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த கான்ஸ்டன்ட்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். 256 இருக்குது, மைனஸ் 44 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 44, தென் மைனஸ் 25. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 275 கிடைக்குது. 275. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா 275 டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x - 2 டிவைடட் பை 25 வரும். மைனஸ் y - 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 11 கிடைக்கும், ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எசென்ட்ரிசிட்டி கேட்குறாங்க, தென் சென்டர் ஃபோகை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ, ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது நமக்கு 25. அப்போ ஏ ஈக்குவல் டு 5, பி ஸ்கொயர் வேல்யூ 11, அப்போ பி ஈக்குவல் டு ரூட் 11. நமக்கு எசன்ட்ரிசிட்டி வேணும். எசன்ட்ரிசிட்டி பாருங்கள், நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 11 பை 25, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் 11 36 பை 25, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 6 பை 5னு வருது. இதுதான் எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ. அதே மாதிரி நமக்கு 4Kலாம் கேட்குறாங்க, அப்போ ஏஇ தெரியணும். ஏஇ ஈக்குவல் டு 5 இன்ட்டு 6 பை 5, 5 கேன்சல் ஆகிரும், அப்போ என்ன வரும், 6 கிடைக்கும். புரியுதா? ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி நம்ம எலிப்ஸ்லேயே பார்த்துருக்கோம். இதை வந்து நான் கேபிட்டல் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, அப்போ ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி இதை வந்து கேபிட்டல் ஒய்யாக மாற்றிக்கிறேன், கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1, அப்போ ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இது ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடி எலிப்ஸில் பார்த்தது தான், சரியா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், சென்டர் காலம் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். சென்டர் 0,0 எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு 0,0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சென்டர் என்ன கிடைக்குது 2,1. நீங்கள் இந்த சென்டரை டைரெக்டாக எழுத முடியும், பட் வெர்டிசஸ் ஃபோக்கஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கேருந்து சிம்பிளை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கே மைனஸில் இருக்க ரெண்டுமே. அப்போ 2,1 நீங்கள் டைரெக்டாக சென்டர் எழுதலாம். ஸோ அதே மாதிரி வெர்டிசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0,0. ஏன் ஏனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்டர்ம் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்னென்னு எழுதலாம், ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம். ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், அது எழுதலாம். அது ஒரு லைன் நீங்கள் எழுதலாம், நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0,0, ஏன்னா ஏவோட வேல்யூ 5, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. ஸோ இப்போ ரெண்டு வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 5 போடுங்க, 5 ப்ளஸ் 2 7, 7, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் ஒரு 7,1. அடுத்தது மைனஸ் 5 போட்டோம்னா மைனஸ் 5 ப்ளஸ் 2னா மைனஸ் 3,1. நம்ம கொஷினில் வெர்டிசஸ் கேட்கல, இருந்தாலும் நான் வெர்டிசஸ் ஃபைன் பண்ணியிருக்கேன். தென் 4K, 4K பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ,0, ஏஇ வேல்யூ 6னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ப்ளஸ் 6 மைனஸ் 6, ப்ளஸ் 6னா 8,1 வரும், மைனஸ் 6,0னா மைனஸ் 4,1. ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் கேட்டிருக்கிறது. ஓகே, ஃபைண்ட் தி சென்டர் 4K எசன்ட்ரிசிட்டி, நம்ம வெர்டிசஸும் ஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? தி ஆர்பிட் ஆஃப் த எக்ஸாம்பிள் 5.25. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு எலிப்ஸில் வருது, இந்த எலிப்ஸ் நப்சம் நம்ம பார்க்கல, அதனால் இந்த வருஷம் பெண்டிங் இருக்குது, பார்த்துடலாம். ஆர்பிட் ஆஃப் ஹாலிஸ் கமட் இஸ் ஆன் எலிப்ஸ், ஒரு வால் நட்சத்திரம் வந்து எலிப்டிக்கல் பாத்தில் இருக்கு, 36.18 அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் லாங், இது லாங் எலாங் கிடையாது, லாங் LONG லாங், அண்டு பை 9.12 அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் வைடு. ஸோ லாங் கொடுத்துருக்காங்க, வைடு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி எசன்ட்ரிசிட்டி என்னன்னு கேட்குறாங்க, ஃபைண்ட் தி எசன்ட்ரிசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் கொடுத்துருக்காங்க, ஒரு எலிப்ஸ்னால் பாருங்கள், ஒரு ரஃபாக டயக்ராம் போடுறேன். ஸோ இதுதான் லாங், லாங் கொடுத்துட்டாங்க, லாங்னால் ரெண்டு வெர்டிசஸ் இருக்குது, அப்போ 2A எடுத்துக்கலாம் அதை. இதுதான் ஒய்டு, ஒய்டை வந்து 2B எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்போ 2A ஈக்குவல் டு 36.18 நமக்கு எசன்ட்ரிசிட்டி கேட்குறாங்க. 2 டிவைட் பண்ணிட்டுன்னா இப்போ ஏஈக்குவல் டு 18.09, 2B ஈக்குவல் டு 9.12, பி ஈக்குவல் டு 4.56. நமக்கு எசன்ட்ரிசிட்டி கேட்டதுனால நமக்கு இது பாருங்கள், எலிப்ஸு ஹைப்பர்போலா கிடையாது, எலிப்ஸு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஏ ஸ்கொயரை நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன், அப்போ என்ன வரும், எனக்கு ஏ மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஏ ப்ளஸ் பி ஏவோட வேல்யூ 18.09 ப்ளஸ் 4.56 இன்டூ ஏ மைனஸ் பி 18.09 மைனஸ் 4.56 டிவைடட் பை 18.09 ஏவோட வேல்யூ. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இதை ஆட் பண்ணோம்னா 22.65, சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 13.53 கிடைக்குது. டிவைடட் பை 18 ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, டிவைடட் பை 18.09. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், ரூட் ஆஃப் 306.4545 தென் டிவைடட் பை 18.09. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஓகே, இது லாங் டிவிஷன் மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு என்ன ஸ்கொயர் ரூட் கிடைக்கும்னா 17.50 வரும். ஓகே, இது சப்போஸ் வரலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் இதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். லாங் டிவிஷன் மெத்தட் ஆல்ரெடி நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது தான். ஓகே, 306.45 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நீங்கள் எடுக்கணும். 1 ரிமைண்டர் 206, ரெண்டு டிஜிட் கீழே கொண்டு வரணும். இதை வந்து 2 மல்டிபிள் பண்ணும், அப்போ எங்கே 2 வரும். ஓகே, 27 × 7 189 வருது. நமக்கு இங்கே 206 இருக்குது, அப்போ 7 வருது 189. திரும்ப இந்த 17 2 மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுவீங்க. லாங் டிவிஷன் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலான்னா எனக்கு சொல்லுங்கள். தென் 17.50 டிவைடட் பை 18.09, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.967. சிக்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் 7 இருக்குது, அப்போ ப்ரீவியஸாக நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக இது 0.97 தான் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ. ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இது எலிப்ஸ், எலிப்ஸுன்னு கேட்டதுனால தான் நம்ம எலிப்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 5.2 நம்ம கம்ப்ளீட் ஆகுது. மூணு டைப்புமே நம்ம பார்த்துட்டோம், பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா. எல்லா சம்ஸுமே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5.3 பார்க்க போகிறோம். 3 பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் தான், ஸோ 1 அந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1. ஓகே, ஸோ 1 கொஷின்ஸ் அதிலிருந்து தான், அதிலிருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது என்னென்னா, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸ். நம்ம பார்த்தோன்னா அந்த கோனிக் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நம்ம என்னென்ன கோனிக் பார்த்துருக்கோம் இது வரைக்கும், நம்ம வந்து பேரபோலா பார்த்தோம், ஹைப்பர்போலா பார்த்தோம், எலிப்ஸ் பார்த்தோம், ஃபஸ்ட் எக்ஸிஸில் நம்ம சர்க்கிள்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் நமக்கு எப்படி ஃபைன் பண்ணுறது கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா, இது டைப் ஆஃப் கோனிக் நம்ம எதுவுமே சால்வ் பண்ணாமல் ஈக்குவேஷன் பேரபோலா டைப்லேயோ இல்லை எலிப்ஸ் டைப்லேயோ ஹைப்பர்போலா டைப்லேயோ ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணாமல் கொஷினை பார்த்தோன்னா இது என்ன டைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நமக்கு 5.3. ஸோ ஐடென்டிஃபையிங் த கோனிக்ஸ் ஃப்ரம் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ஒய் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஜென்ரலாக ஒரு கோனிக்கோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கம்பைனாகி வர மாதிரி ஒரு ஜென்ரலாக கோனிக்கோட ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஏ, ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1, சேமாக இருக்கணும், ஒன்றுனா ஒரே நம்பராக இருக்கணும், 1 வரலாம் இல்லை 2 கூட வரலாம். பி வந்து என்னவாக இருக்கணும், 0. இந்த மாதிரி இருந்ததுன்னா விச் இஸ் எ சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அது கிவன் கொஷினை வச்சு நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் எ சர்க்கிள். பாருங்கள், ஏவும் சியும் என்ன அது ஈக்குவலாக இருக்கணும் நம்பரை, பி வந்து என்னவாக இருக்கணும், 0 இருக்கணும். அதாவது அந்த இடத்துல எக்ஸ்ஒய் டேர்மே இருக்காதுன்னு அர்த்தம். ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லைன்னா அது 0 தான் அங்கே மீனிங்கு, கேபிட்டல் பியோட வேல்யூ 0 தான் மீனிங் நமக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டை, பி ஈக்குவல் டு 0 அண்டு எய்தர் ஏஆர் சி ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 0 அண்ட் எய்தர் ஏஆர் சி ஈக்குவல் டு 0. பாருங்கள், பி 0 இருக்கணும், அதாவது எக்ஸ்ஒய் டேர்ம் 0, ஏஆர்சி ரெண்டில் ஏதாவது 1 0 இருக்கலாம், 1 சிக்கு வேல்யூ இருக்கலாம், ஏ 0 இருக்கும்,
இல்லை ஏக்கு வேல்யூ இருக்கும் சி ஜீரோவாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருந்ததுனாலும் பி ஜீரோவாக இருக்கணும் கம்பல்சரி. ஏஆர் சியில் ஏதாவது ஜீரோ இருந்துச்சுன்னா இஸ் அ பேரபோலா. ஓகேவா? அதே மாதிரி ஏ நாட் ஈக்குவல் டு சி, ஏவும் சியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏ மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், சினா ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், ரெண்டுமே நாட் ஈக்குவல், வெவ்வேறு நம்பராக இருக்கணும். ஏ அண்ட் சி ஆர் தி சேம் சைன், சைன் ப்ளஸ் சைன்னா ப்ளஸ் இருக்கணும், இல்லை மைனஸ்னால் மைனஸ் இருக்கணும். சேம் சைன் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம், இஸ் அண்ட் எலிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஏ நாட் ஈக்குவல் டு சி, ஏ அண்ட் சி ஆர் ஆஃப் தி ஆப்போசிட் சைன், ஒரு இதுக்கு ப்ளஸ் சிம்பிள்னால் இன்னொரு நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா இஸ் அண்ட் ஹைப்பர்போலா. புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டைப் ஆஃப் கோனிக் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எக்ஸசைஸ் 5.3 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் செக்ஷன், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் செக்ஷன். 2x² - y² = 7. ஓகே, ஸோ இது என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன், ஏ எக்ஸ் ஸ்கொயர் பி எக்ஸ் ஒய் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி எக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இந்த நாலு பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா, நம்ம ஏபிசி இது மூணு வச்சு தான் நம்ம செக் பண்ணுறோம். அதிலே நமக்கு என்ன டைப் ஆஃப் கோனிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏங்கிறது என்ன, ஏங்கிறது அது முதல் நீங்கள் கரெக்டாக அதை நீங்கள் கவனிச்சிக்கணும். ஏங்கிறது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், ஒய் ஸ்கொயருங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட், சியோட கோஎஃபிஷியன்ட், சாரி ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது சி, எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2 இருக்குது, சி வந்து -1 இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது, பியோட வேல்யூ என்ன இருக்குது, இங்கே பி இருக்கா, ஜீரோ. ஸோ பாருங்கள் ஏவும் சியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஏ நாட் ஈக்குவல் சி, ஏ நாட் ஈக்குவல் சி. அது மட்டும் இல்லாத பி ஜீரோங்களோட ஏ நாட் ஈக்குவல் சினா நமக்கு என்ன கண்டிஷன் வருது பாருங்கள், இங்கே தேர்டு கண்டிஷன் வருதா, இல்லை ஃபோர்த்து கண்டிஷன் வருது. ஏ நாட் ஈக்குவல் டு சி, ஏக்கும் சிக்கும் ஆப்போசிட் சைன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏவும் சியும் வெவ்வேறு நம்பராக இருக்கணும், ஆப்போசிட் சைன் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே அப்படி தானே இருக்குது பாருங்கள், ஏ வந்து 2, சி வந்து -1, இது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ இட் இஸ் அண்ட் ஹைப்பர் போலா அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் புரிஞ்சிக்க முடியுதா? இட் இஸ் அண்ட் ஹைப்பர் போலா. அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள், ஏ வந்து 3x² கோஎஃபிஷியன்ட், ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3, சி வந்து 3, பிங்கிற ஒரு டேர்ம் கிடையாது, பட் ரெண்டுமே சேமாக இருக்குது, ஏன்னா ஏவும் 3 பியும் 3, சாரி சியும் 3 பி 0. ஸோ ரெண்டுமே சேம் நம்பராக இருந்ததுன்னா என்ன பார்த்தோம் பாருங்கள், ஏ சி ஈக்குவல் டு 1னா 1 மட்டும் இல்லை, எல்லா நம்பரும் வரணான்னு சொல்லிட்டேன், சேமாக இருக்கணும். பி 0வாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், இஸ் அ சர்க்கிள். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, இட் இஸ் அ சர்க்கிள். ஏன்னா ஏ வந்து 3, சி 3, பி 0வாக இருக்குது. ஓகே, தி நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் பாருங்கள், ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 2, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏ அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு சி, என்ன கண்டிஷன் வருதுன்னு பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு சி, பட் ஏ அண்ட் சி ஆர் சேம் சைன் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், எலிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே நமக்கு அப்படி தான் வந்திருக்கு, ஏவும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்குது, ஏவும் சியும் நாட் ஈக்குவல், ஏன்னா 3 இருக்குது 2 இருக்குது, பட் இதுவும் ப்ளஸ் சைன் தான், இதுவும் ப்ளஸ் சைன் தான் இருக்குது, பி நமக்கு இங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இட் இஸ் அன் எலிப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 4. க்வெஸ்சன் நம்பர் 4 பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, ஏவோட வேல்யூ 1, சி ஈக்குவல் டு 1, பி 0. பாருங்கள் ஏவும் சியும் சேமாக இருக்குது, ஒரே நம்பராக இருக்குது, பி வந்து 0வாக இருக்குது, அப்படின்னா இது என்னென்னு பார்த்தோம், இட் இஸ் அ சர்க்கிள்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன் பாருங்கள், 11x² - 25y² - 44x + 50y - 256 = 0.
ஓகே, இதை நம்ம அந்த எக்ஸாம்பிள் சம்மிலேயே பார்த்தோம். இதை சால்வ் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது என்ன டைப் ஆஃப் கோனிக்கங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ 11, ஒய் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்னது, சி வந்து -25, பி 0. ஸோ ஏவும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்குது. சைனும் எப்படி இருக்குது, இதுக்கு ப்ளஸ் சைனு, இதுக்கு மைனஸ் சைன். ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஏவும் சியும் நாட் ஈக்குவலு, சைன் ஏ அண்ட் சிஆர் ஆப்போசிட் சைன்ஸில் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஹைப்பர் போலா அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிக்க முடியுதா, தட் இஸ் அ ஹைப்பர் போலா. கொஷின் நம்பர் 6 பாருங்கள். 6 பொறுத்த வரைக்கும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அதாவது நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஏவே பி வந்து பாருங்கள், ஒய் ஸ்கொயருங்கிறது எதோட கோஎஃபிஷியன்ட்டு, சியோட கோஎஃபிஷியன்ட்டு. சி வந்து 1 இருக்குது, அது ஓகே, தட்ஸ் ஓகே. பி வந்து 0, ஏன்னா எக்ஸ் பிங்கிறது என்னது, எக்ஸ்ஒய்யோட டேர்மு, எக்ஸ்ஒய் டேர்மு இங்கே இல்லை, அதனால் 0. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா இங்கே, அதுவும் இல்லை. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எதோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது, ஏ. ஸோ அப்போ ஏவும் 0. ஸோ ஏ 0, பி 0வாக இருக்குது, ஏ 0. நல்லா கவனிங்க பாருங்கள், இதில் பி வந்து அங்கே 0னு வந்துருச்சு. ஏஆர்சி ரெண்டில் ஏதாவது ஒன்று 0வாக இருந்தால் கூட இஸ் அ பேரபோலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. கொஷின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா பி 0 ஆகிடுச்சு, சிக்கு வேல்யூ இருக்குது, சியோட வேல்யூ 1னு இருக்குது. ஏசி ரெண்டில் ஏதாவது ஒன்று 0வாக இருக்கணும், ஏவே 0வாக இருக்கா, அப்போ டிசை என்னன்னு சொல்லலாம், நம்ம பேரபோலான்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். 5.3ஓட எக்ஸசைஸ் 6 சம் இது தான். இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். புரிஞ்சிக்க முடியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது, அதே எக்ஸசைஸில். 5.26, 5.26 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 16y² ஈக்குவல் டு -4x² ப்ளஸ் 64. இந்த 4x² இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 16y² ஈக்குவல் டு 64. நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 4, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு தான் சி, சி ஈக்குவல் டு 16, பி 0வாக இருக்குது. ஸோ ஏவும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்குது, பட் சைன் வந்து ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது, ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அன் எலிப்ஸ். டிஃப்ரெண்ட் சைன் வந்ததுனால தான் நம்ம ஹைப்பர் போலான்னு சொல்லுவோம். செகண்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4x - y ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 1, பி 0. ஸோ ஏவும் சியும் சேம் ஒரே நம்பராக இருக்குது, பி 0வாக இருந்ததுன்னா நம்ம இது என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. எக்ஸ் ஸ்கொயர் -2y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் டேர்ம் கிடையாது, பி 0. அதே மாதிரி ஏவோட வேல்யூ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான், ஏ ஏ வந்து 1. சியும் என்னது, ஒய் ஸ்கொயர் கிடையாதுங்க, 0. ஸோ நல்லா கவனிங்க, பி 0வாக இருக்குது. ஏஆர்சியில் ரெண்டாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று 0வாக இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு பார்த்தோம், இட் இஸ் அ பேரபோலா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 4 பாருங்கள். 4x² -9y² -16x ப்ளஸ் 18y -29 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ 4, சி வேல்யூ -9, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் சி. இங்கே எக்ஸ்ஒய் டேர்ம் கிடையாது, அதனால் பி வந்து 0. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு சி. ஏக்கு வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, சிக்கு வந்து மைனஸ் சைன் இருக்குது, சைனும் சேஞ்ச் ஆகுது, ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ வந்து இது என்னன்னு சொல்லலாம், ஹைப்பர் போலான்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் அ ஹைப்பர் போலா. இது நெக்ஸ்ட்டு பேரமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். 5.3 நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். பேரமெட்ரிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும்
நமக்கு ஒவ்வொரு கோணிக்குமே ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டாங்கிறது சர்க்கிளுக்கு இருக்கக்கூடிய பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இது எல்லாமே நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோன்னா 5.4 யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி பேரபோலா, பேரபோலாவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு 2 AT, திஸ் இஸ் அ பேரபோலாவுக்கு பார்க்குறோம். தென் அதே மாதிரி எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா, திஸ் இஸ் அ எலிப்ஸ். நமக்கு சர்க்கிளுக்கும் எலிப்ஸுக்கும் சேமாக தான் இருக்கும். சர்க்கிளில் ரெண்டுமே ரேடியஸுங்கிறதுனால அங்கே ரெண்டுமே ஏ வந்திருக்கும், இங்கே ஏபின்னு வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலாக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி டேன் தீட்டா, இதெல்லாமே பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, தென் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ். ஸோ நம்ம இங்கே 5.4 பார்க்குறது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டு, ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் டு த பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு த பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா, இது எல்லாமே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு த எலிப்ஸுக்கு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் நமக்கு ஒவ்வொரு கோனிக் டைப்புக்குமே ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு ஃபார்முலா இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். என்ன ஷார்ட்கட்னா, ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் எக்ஸ் ஒன்னுன்னு மாற்றிக்கலாம், ஒய் ஸ்கொயரை ஒய் ஒய் ஒன்னுன்னு மாற்றலாம், அதே மாதிரி எக்ஸை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை டூன்னு மாற்றலாம். இது வந்து நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஒய்யை வந்து ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் டிவைடட் பை டூன்னு சேஞ்ச் பண்ணலாம். இது எப்போனா ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட்டுக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பாயிண்ட்டெல்லாம் கிவனில் பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதோட பேசிக்ஸ் ஃபார்முலாஸே நமக்கு இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஃபேர் ஒர்க்கில் கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ரூட் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும், அது போட முடியுதான்னு பாருங்கள். இந்த கான்செப்டை பாருங்கள், இந்த கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது 306.45 இருக்குது, இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் நம்ம எடுக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடு 3 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 1 தான் வரும், 1 × 1 1 தான், அப்போ 1 டிவைடட் பை 2. ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டிஜிட்டை கீழே கொண்டு வருவோம், 0, 6, 1, 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2, ஓகேவா, தென் 7, இங்கேயும் 7, இங்கேயும் 7 போட்டிங்கன்னா தான் 27 × 7 என்ன வரும் நமக்கு, 49, ரிமைண்டர் 4, ஓகே 189 கிடைக்குது. ஸோ அப்போ 189 டிவைடட் பை, இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7, அதே மாதிரி இங்கே 9 இருக்கும், 1, ஓகே 17 கிடைக்குது. தென் அடுத்த டிஜிட் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது, அப்படின்னா நம்ம எங்கேயும் பாயிண்ட் வச்சுருப்போம், 0.45 கொண்டு வந்துடணும். இந்த 17 2 மல்டிபிள் பண்ணுங்கள், ஓகே 34 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 34 போடுவோம். இப்போ இங்கே ஒரு நம்பர் நம்ம போடணும், என்னென்னா பாருங்கள் 34 5 போட்டிருக்கோம், 5 × 5 போட்டால் தான் 345 × 5 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், 25 2, ரிமைண்டர் 2, 20 22 ரிமைண்டர் 2, 15 1725 கிடைக்குது. என்ன வருது, 1725 என்ன வருது, 5. ஸோ திஸ் இஸ் த லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, இது பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 0 வருது,
புரிஞ்சிக்க முடியுதா? இது நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, லாங் டிவிஷன் மெத்தடை ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஃபேர் ஒர்க்கில் கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 5.4 பார்க்க போகிறோம். இன்னும் ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்குது, 5.4 அண்டு 5.5. பார்த்தோம்னா நமக்கு ஃபிஃப்த் சாப்டர் முடியும். ஓகே, ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.